இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால் தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் பதினஞ்சு நாட்களும் புரட்டாசி மாதம் பதினஞ்சு நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம் சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் ராசியிலும் இருக்கும் ராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு கன்னி கன்னிராசியில் புதன் ராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி கன்னிராசியில் பயணம் செய்கிறார் அதிசாரமாக கும்பராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார் இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இரண்டாவதாக ரிஷபராசி ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிறைய அற்புதங்கள் நடைபெறப் போகிறது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் நான்காம் வீட்டில் உள்ள சூரியன் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் புதன் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் சனி பத்தாம் வீட்டில் குரு என கிரகங்கள் பயணம் செய்கின்றன பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று பயணம் செய்வதால் வேலையில் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் கேட்ட இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் தெளிவான முடிவு எடுப்பீர்கள் மாதப் பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் ஐந்தாம் வீட்டிற்கு செல்வதால் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கடன் பிரச்சனை நீங்கும் ஆறுக்கு அதிபன் ஆறாம் வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று பயணம் செய்யப் போகிறார் வெற்றிகள் தேடி வரும் எதிரிகளை வெல்வீர்கள் விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது எதிர்பாராத பண உறவு வரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கமும் நம்பிக்கையும் கூடி வரும் திருமண சுபகாரியம் செய்ய முயற்சி செய்யலாம் வரன் பார்த்து பேசி முடிக்கலாம் உங்களுக்கு பிடித்த போல வரன் அமையும் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு சுபமான மாதமாக அமையும் குடும்ப சூழ்நிலை நன்றாக அமையும் இன்ப சுற்றுலா செல்ல ஏற்ற மாதமாகும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் யோகங்கள் தேடி வரும் ராசியில் ராகுவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் உள்ளதால் குடும்ப விவகாரங்களை வெளியாட்களிடம் சொல்ல வேண்டாம் மூன்றாவது நபர்களை உங்கள் வீட்டு விஷயங்களில் தலையிட வேண்டாம் அது சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் மொத்தத்தில் செப்டம்பர் மாதம் அற்புதங்களும் யோகங்களும் நிறைந்த மாதமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது ரிசபராசியினர் திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் உங்களின் உறவினர் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் உங்களின் பிள்ளைகளின் மீது கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகும் இந்த மாதத்தில் உங்களின் நிதிநிலை சிறப்பாக இருந்தாலும் உங்களின் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் செலவுகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் தொழிற்சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களின் புதிய திட்டங்கள் நம்பிக்கை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்களின் கண் சார்ந்த உடல் உடல்வலி அசைதி ஏற்பட வாய்ப்புள்ளது ரிசபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்களை தர இருக்கும் அற்புதமான மாதமாக அமைய இருக்கிறது தடைபட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் மீண்டும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் தொலைதூர இடங்களிலிருந்து சுப செய்திகள் கிடைக்கப்பெறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பதில் இடையூறுகள் ஏற்பட்டாலும் படிப்படியான முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் குடும்ப தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்வீர்கள் பெண்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது குடும்ப வாழ்க்கையில் அன்பும் மற்றும் பாசம் பொங்கி பெருகும் மேலும் குடும்ப உறவுகள் இணக்கமாக இருக்கலாம் கணவனும் மனைவியும் அதிக நெருக்கத்தை அனுபவிக்க கூடும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பெற்றோருடன் நல்லுறவை கொண்டிருக்கலாம் நீங்கள் புதிய நட்பையும் வளர்த்து கொள்ள இயலும் ஆனால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவைப்படும் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உங்களில் சிலர் உங்கள் வீட்டிற்கு புதிய உடைகள் மற்றும் பயன்பாட்டுப் பொருட்களை வாங்கலாம் இருப்பினும் உங்கள் செலவினங்களை திட்டமிட்டு பட்ஜெட் அமைத்து செய்வது நல்லது இது உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் நீங்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணலாம் சிலர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெறலாம் மேலதிகாரிகளுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் நீங்கள் பணியாற்ற வேண்டிய சாத்தியக்கூறுகள் உள்ளன இது உங்களை சற்று பதட்டமாக மாற்றக்கூடும் ஆனால் நீங்கள் நிலைமையை சமாளித்து இப்போது நம்பிக்கையுடன் செயல்பட முடியும் உங்கள் கடின உழைப்பு மூலம் நீங்கள் பணியிடத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடும் உங்கள் தொழிலில் சில முன்னேற்றம் காண இயலும் வெளிநாட்டு நிலங்கள் தொடர்பான தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்ட முடியும் ஆனால் கூட்டு வணிகம் மந்தமாக இருக்கலாம் இருப்பினும் புதிய முதலீட்டாளர்களுக்கு கூட்டாண்மை வணிகங்களில் தொழிலை விரிவாக்க வாய்ப்புகள் உள்ளன அதிக பணிச்சுமை உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் உடல்வலி மற்றும் கண்வழியால் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே உங்கள் ஆரோக்கியத்தை நன்கு கவனித்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானத்தை தவறாமல் பயிற்சி செய்யுங்கள் இவை உங்கள் உடலையும் மனதையும் புதுப்பிக்க உதவும் பள்ளி மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட வேண்டும் கல்வித்துறையில் நிபுணர்களிடமிருந்து வழிகாட்டுதல்களையும் உதவியையும் நீங்கள் பெறலாம் உயர்கல்வியை தொடங்குபவர்களுக்கு தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடும் அவர்கள் வெளிநாட்டில் படிப்பை தொடர வாய்ப்புகளையும் பெறலாம் செப்டம்பர் மாதத்தில் சுப நாட்கள் மூணு எட்டு ஒன்பது பத்து இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அசுப நாட்கள் ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இருபத்தி நான்கு இந்த தேதிகளில் கவனமாக இருக்கவும் இம்மாதம் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும்